ஹாய் கே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ வந்து நான் எக்யூப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபீமேல் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஸோ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் ஒன்று எக்யூப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதாவது ஓல்டஸ்ட்டாக வந்து ஏகேவிலே பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் ஒரு இன்கப்பட்டர் ஏகே கன் ஸ்கின்னே சொல்லலாம், அந்த கோல்டன் ஏகே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஏகே கன் ஸ்கின்னுமே வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அதே மாதிரி அந்த ஃபீமேல் பண்டலும் பார்த்தீங்கன்னா அந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் வந்துருந்த இந்த ஃபீமேல் பண்டல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃபீமேல் பண்டலுமே வந்து அந்த ஃபீனிக்ஸ் பண்டல் இருக்குது பாருங்கள், அதுவுமே வந்து ஃப்ரீயாக தான் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக வந்து கிடைக்க போகுது. ஸோ இது வந்து எப்படி கிடைக்க போகுது, ஸோ இதை வந்து எப்படி இருக்கணும், இது வந்து ரெடீம் கோடு மூலமாக கிடைக்க போகுதா இல்லை வேறு எப்படி கிடைக்க போகும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை பற்றினா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் ஈவெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரிவார்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள வந்து நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எதுக்காக வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டுன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஷி பிளேஸ் ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு நிறையவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கேமில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஸோ ஒரு ரேரான ஒரு ரிவார்டு வந்து பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து நமக்கு கேமில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேமை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரிவார்டை வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கான பேனரே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேனரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஸோ அந்த போஸ்ட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபீஷியல் பேஜுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போஸ்ட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டலும் அந்த ஏகே கன் ஸ்கின் இருக்குது பாருங்கள், அந்த கோல்டன் ஏகே, ஸோ அது அந்த யூனிகார்ன் கோல்டன் ஏகே, ஸோ அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா தர மாதிரி வந்து இதில் ஒரு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட்லேயே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது இதுக்கு செகண்ட் போஸ்ட் இது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்து இன்னொரு போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த செகண்ட் போஸ்ட்டில் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, டெல்லஸ் ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஃபீமேல் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் இஸ் அண்ட் ஒயின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதாவது அவங்க யார், அவங்களோட நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்காக வந்து ஸோ உங்களுடைய ஃபீமேல் ஃபேவரட் பிளேயராக வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த போஸ்ட்டு கீழே வந்து ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபீமேல் பிளேயர், அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம், ஸோ உங்கள் கூட ப்ளே பண்ணுற ஃபீமேல் பிளேயர் இல்லை உங்களுடைய ஃபேவரட் ஃபீமேல் பிளேயரோட நேமை வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்டில் என்டர் பண்ணிவிட்டு ஸோ அவங்கள வந்து நீங்கள் எதுக்காக பிடிக்கும், ஸோ எந்த எதனால் அவங்க வந்து உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஃபேவரட் பிளேயர்னு சொல்லிட்டு ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து அந்த கமெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தேர்ட் போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த தேர்ட் போஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ டாப் டூ கமெண்ட்ஸ் வித் மேக்ஸிமம் லைக்ஸ் வில் கெட் ஏகே யூனிகான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் பண்ண கமெண்டில் வந்து ஸோ உங்கள் கமெண்டை வந்து ஸோ டாப் டூவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக லைக் இருக்க மாதிரி வந்துடுச்சுன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏகே கன் ஸ்கின் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கிடைக்கும், அது வந்து ரெடீம் கோடாக கொடுப்பாங்களா இல்லை வேறு எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து ஸோ இந்த தேர்ட் போஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ ஃபோர்த்து போஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டூ கமெண்ட்ஸ் வித் லெஸ்ட் நம்பர் ஆஃப் லைக்ஸ் வில் கெட்டு வியர் மில்லியன் பண்டல்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ஃபீமேல் பண்டல் இருக்குது பாருங்கள், ஸோ அந்த பண்டல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்குமா, அதாவது ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏகே கன் ஸ்கின், அதாவது ரேர் இன்குபேட்டர் ஏகே கன் ஸ்கின் இருக்குது பாருங்கள், ஸோ அது வந்து நீங்கள் பண்ண கமெண்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக லைக்கில் வந்து டாப் டூக்குள்ளே வந்துருச்சுன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏகே கன் ஸ்கின் கிடைக்குமா. அதுவே வந்து நீங்கள் பண்ண கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே வந்து கம்மியான லோயஸ்ட்டு லைக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ யார்த்து இருக்கோ ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டல் வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கிடச்சிடாதான். ஸோ அதாவது டாப் டூ கமெண்டு அதிகமாக லைக் இருக்கக்கூடிய டாப் டூ கமெண்ட் யார்த்து இருக்கோ ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கிடைக்குமா. அதே மாதிரி வந்து ஸோ இருக்கிறதுல ரொம்ப கம்மியான லைக்கில் வந்து யார்த்து ரெண்டு பேர்த்து இருக்குதோ ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டல் வந்து கிடைக்குமா அந்த கமெண்டுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி கிடைக்கும், அவங்களோட யூஐடிக்கே டேரெக்டாக வந்து சென்ட் பண்ணிடுவாங்களா இல்லை ரெடீம் கோடாக வந்து சென்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்க வந்து அந்த ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கே வந்து அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு ரிவார்டி வந்து எப்படி சென்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்க பாருங்க, அதாவது இந்தியா அஃபீஷியல் ஃப்ரீ ஃபயர்ன்ற பேஜ். ஸோ அந்த பேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ யார்த்து ரெண்டு பேருக்கு வந்து அதிகமான லைக் வந்திருக்கோ அந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார்த்து ரொம்பவே கம்மியான லைக் வந்திருக்கக்கூடிய ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸோ அவங்களோட அஃபீஷியல் பேஜிலருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாவுக்கு வந்து ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரிவார்டுக்கான ரெடீம் கோடு வந்து கொடுப்பாங்க, அதாவது ஏகேவுக்கான ரிவார்ட்னா. ஸோ நீங்கள் ஏகே விக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டா ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏகேவுக்கான ரெடீம் கோடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபீமேல் பண்டல் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த ஃபீமேல் பண்டலுக்கான
ஸோ அந்த ரெயின் கோடு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டா ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணி உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஐடி கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த ரிவார்டு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. இது யாருக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபீமேல் பிளேயர் யாருன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எதுக்காக நீங்கள் வந்து ஃபேவரட்டாக வச்சுருக்கீங்க, ஸோ எதுக்காக அவங்களை பிடிக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ஸோ அவங்கள நேமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஸோ கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேவரட் ஃபீமேல் பிளேயரோட நேமையோ அவங்கள எதுக்காக வந்து ஃபேவரட்டாக வச்சுருக்கீங்க, எதுக்காக பிடிக்குன்றதை பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து அதிகமான லைக் வந்தாலும் சரி இல்லை ரொம்பவே கம்மியான லைக் வந்தாலும் சரி ஸோ நீங்கள் வந்து உங்களோட மெசேஜ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃப்ரீ ஃபயரோட அஃபீஷியல் பேஜிலேருந்து எதாவது மெசேஜ் வந்துருக்கான்னு சொல்லிவிட்டு அப்படி மெசேஜ் வந்துன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரிவார்டு வந்து ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து ஸோ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிவார்டு எடுக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ நான் வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன். ஸோ அதனால் வந்து மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஸோ அவங்களையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரிவார்டு வந்து ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம தூரம் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் எவர். ஃப்ரெண்ட்ஸ், வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.